ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசின் புதிய பாடப்புத்தகத்தில் உள்ள QR கோட் வீடியோக்கள் அனைத்தையும் பதிவிறக்கம் செய்து மாணவர்களுக்கு பயன்படுத்த எங்கள் பள்ளியின் இணையதள முகவரி CSI ஹைஸ்கூல் பட்லக்குண்டு .blogspot.com என்ற முகவரியை அணுகவும். நன்றி. விகிதமுறா எண்களை பற்றி பார்க்க போறோம். முதல்ல விகிதமுறை எண்கள் என்றால் என்ன அப்படின்னு முதல்ல பார்க்க போறோம். இரு முழுக்களின் விகிதம் விகிதமுறை எண் எனப்படும். இந்த விகிதமுறை எண்ணின் வடிவம் எப்படி இருக்கும் சொன்னா P/Q வடிவத்தில் இருக்கும். Q ≠ 0. இதுல P, Q என்பவை முழுக்கள் ஆகும். P/Q இல் P-ஐ தொகுதி எனவும் Q-ஐ பகுதி என்று நாம சொல்றோம். இப்ப கவனிங்க, விகிதமுறை எண்கள் நாம அரசு எண் கோட்ல குறிச்சிருக்கிறோம். இரண்டு விகிதமுறை எண்களுக்கு இடையில் எண்ணற்ற விகிதமுறை எண்களை நாம என்ன செய்யலாம், எழுதலாம். எப்படின்னு கவனிங்க, 1/2 1 இடையில நாம எண்ணற்ற விகிதமுறை எண்களை நாம என்ன செய்யலாம், எழுதலாம். 1/2 நம்ம எப்படி எடுத்திருக்கோம், 10/20 எடுத்திருக்கிறோம். 1 எப்படி எடுத்திருக்கோம், 20/20 எடுத்திருக்கிறோம். அதே போல 1/2 நாம எப்படி எடுத்திருக்கோம், 100/200 எடுத்திருக்கிறோம். 1 எப்படி எடுத்திருக்கோம், 200/200 எடுத்திருக்கிறோம். இப்ப கவனிங்க, 101/200, 102/200, 103/200 என அநேக விகிதமுறைகள் நம்ம என்ன செய்யலாம், உருவாக்கலாம். இவ்வாறு இரண்டு விகிதமுறைகளுக்கு இடையே எண்ணற்ற விகிதமுறைகளை நாம் என்ன செய்யலாம், உருவாக்க முடியும். ஒரு விகிதமுறை எண்ணை முடிவுறு தசம விரிவாகவோ அல்லது முடிவுறா சுழல் தசம விரிவாகவோ நம்ம என்ன செய்யலாம், குறிப்பிடலாம். இப்ப கவனிங்க, 625 10,000 நாம வகுக்கும் பொழுது நமக்கு என்ன விடை கிடைக்குது, 0.0625 கிடைக்குது. இது ஒரு முடிவுறு தசம விரிவு, எனவே இது ஒரு விகிதமுறை எண் ஆகும். அடுத்தது ஒரு 5 ஒரு முழு எண்ணை பார்க்கிறோம். 5 எப்படி எழுதலாம், 5/1 என நாம என்ன செய்யலாம், P/Q வடிவத்தில் எழுதலாம். அப்ப எந்த ஒரு முழு எண்ணும் விகிதமுறை எண் ஆகும். அடுத்தது கவனிங்க, 11/9 நாம வகுக்கும் பொழுது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 1.2222 என இந்த 2 தொடர்ந்து என்ன செய்யுது, மீண்டும் வருது. இந்த எண்ணின் தசம வடிவம் முடிவுறா மற்றும் சுழல் தன்மை உடையது. எனவே இது விகிதமுறை எண் ஆகும். அதே போல அடுத்தது கவனிங்க, 5 நாம 3 வகுக்கும் பொழுது 1.66 என 6 தொடர்ந்து மீண்டும் கொண்டு வருது. இதுவும் நாம எப்படி இருக்குது, நமக்கு முடிவுறா மற்றும் சுழல் தன்மை உடையது. அடுத்தது கவனிங்க, இப்ப நாம விகிதமுறா எண்கள்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். கணிதத்தில் 2 முழு எண்களின் விகிதமாக அல்லது பின்னங்களாக எழுதப்பட இயலாத அனைத்து மெய்யெண்களும் விகிதமுறா எண்கள் எனப்படும். இப்ப கவனிங்க, உதாரணத்துக்கு கவனிங்க, √2 நம்ம எடுத்துக்குவோம். 2 வர்க்கம் மூலம் கவனிங்க என்ன கிடைக்குது நமக்கு, தசம விரிவுல 1.414123 என தொடர்ந்து முடிவுறாமல் போயிட்டே இருக்குது. அதே நேரம் சுழல் தன்மை அற்றவை, சுழல் தன்மை இல்லாமல் இருக்கு. ஒரு எண்ணினுடைய தசம வடிவம் முடிவுறாமல் சுழல் தன்மை அற்றவையாக இருக்குவையானால் இவை விகிதமுறா எண்கள் ஆகும். இப்ப கவனிங்க, முழு வர்க்க எண்ணின் வர்க்க மூலங்களை தவிர்த்து இயல் எண்களின் வர்க்க மூலங்கள் விகிதமுறா எண்கள் ஆகும். இப்ப இயல் நம்ம எடுத்துக்குவோம், 1, 2, 3, 4 நம்ம சில இயல்கள் நாம தெரியும். 1 ஒரு முழு வர்க்க
முழு வர்க்கையல். இப்படி இயல் எண்களை நாம என்ன செய்யறோம், முழு வர்க்கையல் அங்க தெரியும். இப்போ ஒன்றினுடைய வர்க்க மூலம் ஒன்று, இரண்டினுடைய வர்க்க மூலம் எப்படி இருக்கும், அது ஒரு முடிவுரா சுழல் தன்மை அற்றதாக இருக்கும். மூன்றின் வர்க்க மூலமும் அதே போலதான். நான்கு ஒரு வர்க்க எண், அதனுடைய வர்க்க மூலம் இரண்டு, அது ஒரு விகித முறை எண். ஐந்து வர்க்க மூலம் முடிவுரா மற்றும் சுழல் தன்மை அற்றதாக இருக்கும். ஆறு வர்க்க மூலமும் முடிவுரா மற்றும் சுழல் தன்மை அற்றதாக இருக்கும். இவ்வாறு முழு வர்க்க எண்ணின் வர்க்க மூலங்களை தவிர்த்து, அதாவது ஒன்று நான்கு ஒன்பது பதினாறு என்ற அந்த வர்க்க எண்களினுடைய வர்க்க மூலங்களை தவிர்த்து மற்ற எல்லா இயல் எண்களின் வர்க்க மூலங்களும் விகிதமுறா எண்களாக இருக்கும். இப்ப கவனிங்க, ஐந்து வர்க்க மூலத்தை பார்க்கிறோம் நாம, எட்டினுடைய வர்க்க மூலத்தையும் பார்க்கிறோம், பன்னிரெண்டின் வர்க்க மூலத்தையும் நாம பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி இருக்குது, அவருடைய தசம வடிவம் எப்படி இருக்குது, முடிவுரா மற்றும் சுழற்தன்மை அற்றதாக இருப்பதனால் விகிதமுறா எண்கள் எனப்படும். அடுத்து கவனிங்க, இரண்டு விகிதமுறை எண்களுக்கு இடையே நாம உள்ள விகிதமுறா எண்கள் நாம இப்போ பார்க்க போறோம். இப்ப கவனிங்க, 11/9 இது ஒரு விகிதமுறை எண். ஐந்து மூணால வகுக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது, 1.666 என நமக்கு கிடைக்குது. இதுவும் முடிவுரா மற்றும் சுழல் தன்மை உடையது, எனவே இதுவும் ஒரு விகிதமுறை எண் தான். இப்ப கவனிங்க, 11/9 மற்றும் 5/3 இடையே உள்ள விகிதமுறா எண்களை நாம காண வேண்டுமே ஆனால் அவற்றின் தசம விரிவுகளுக்கு இடையே உள்ள முடிவுரா மற்றும் சுழல் தன்மை அற்ற தசம விரிவுகளை கொண்ட எண்களை நாம என்ன செய்யணும், இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ 11/9 அதனுடைய தசம விரிவு என்ன, 1.222 என சுழற்றினுடையதாக இருக்குது. இப்ப கவனிங்க, 5/3 அதனுடைய தசம விரிவு என்ன, 1.66 என சுழல் தன்மை உடையதாக இருக்குது. இப்ப கவனிங்க, இந்த 1.2 அப்புறம் உள்ள 1.3 நான் என்ன செய்யறேன்னா, ஆரம்பித்து முடிவுரா மற்றும் சுழல் தன்மை அற்ற எண்களை நான் என்ன செஞ்சிருக்கீங்க, ஒரு மூன்று எண்களை எழுதியிருக்கிறேன். இதே போல நாம என்ன செஞ்சுக்கலாம், இரண்டு விகிதமுறை எண்களுக்கு இடையே நாம எண்ணற்ற விகிதமுறா எண்களை எழுதலாம்.